கடந்த 16 நாட்களுக்கு முன்பு கேரளா மட்டுமின்றி இந்தியாவை உலுக்கிய கோர சம்பவம் ராஜமலை பெட்டிமுடியில் நடந்த நிலச்சரிவு. இதுவரை 63 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் மட்டுமின்றி பேரிடர் மீட்புக் குழுவும் கேரள அரசாங்கமும் காணாமல் போன உடல்களை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதன் பாகமாக நேற்று விபத்து நடந்த பகுதியில் இருந்து சில மைல் தூரத்தில் ஆற்றுப்பகுதியில் 3 உடல்கள் அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நாட்கள் கடந்த நிலையில் உடல்கள் துர்நாற்றம் எடுக்க தொடங்கியுள்ளது. அதையும் பொருட்படுத்தாமல் மீட்புக் குழுவினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களிடம் கேட்கும் பொழுது, எதையும் தாங்கிக் கொள்வோம், அனைவரும் உடல்கள் கிடைக்கும் வரை என்றும் மனவேதனையுடனும் தைரியமாகவும் கூறினார்கள். ராஜமலை பெட்டிமுடியில் நடந்த நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் உடல்களை தேடும் பணியில் பலர் ஈடுபட்டு வருகின்றனர். அதில் 3 காவலர்கள் எதையும் பொருட்படுத்தாமல் உடல்கள் அனைத்தையும் கிடைக்கும் வரை மீட்பு பணியில் ஈடுபட்டு வருவது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. சினிமாவில் மட்டுமின்றி நிஜ வாழ்க்கையிலும் இது போன்ற நாயகன்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது மனித நேயம் இன்னும் இருக்கிறது என்று கூறலாம். அனைவரின் சார்பாகவும் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதில் பெருமிதம் கொள்கிறோம். செண்டுவாரையில் ஒரு தொழிலாளியை கொன்ற யானை கோபம் குறையாமல் அதே பகுதியில் உலாவி வருகிறது. அங்குள்ள பகுதி மக்கள் அச்சத்தில் இருக்கின்றனர். உடனடியாக வனத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கும்படி மக்கள் அறிவுறுத்துகின்றனர். ஓணம் நீல வசந்த விருந்தை வரவேற்கிறது. சாந்தம்பாறை கிராம பஞ்சாயத்தின் எல்லை கிராமமான தோண்டி மலையின் புல்வெளிகளிலும் வேற்று மலைகளிலும் நீலக்குறிஞ்சி பரவலாக பூத்து குலுங்குகிறது. ராஜமலையில் காணப்படும் நீலக்குறிஞ்சி தற்போது தோண்டிமலையிலும் காணப்படுகிறது. அதை காண மக்கள் ஆவலுடன் செல்கின்றனர்.